முருகேசன் சார், நம்ம சந்திரபாபு நாயுடு சார் இருக்காரு எக்ஸ் சிஎம். ஆமா, அவரு உள்ள லோகேஷ் அவர் ஏதாவது சிஎம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? அதாவது வந்து சந்திரபாபு நாயுடே வந்து ஹி இஸ் நாட் அ டார்கெட் லீடர், ஹி இஸ் ஏ லாபிஸ்ட். ஓகே, இப்போ வந்து என்டிஆர் பார்ட்டி வைக்கிறாரு, பார்ட்டி வச்சதும் இவர் வந்து காங்கிரஸ்லேயே நின்றுறாரு. கட்சி உத்தரவிட்டால் என்டிஆர் மேல நான் கண்டெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு புலிவேசம் போட்டாரு. ஆஹ், என்டிஆர் எல்லாம் சினிமா ஆக்டர், 5% மேல ஓட்டு வராது அப்படின்னு எல்லாம் வாய விட்டாரு. தெலுங்கு தேசம் ஸ்வீப் பண்ணிச்சு. அவர் காங்கிரஸ்லேயே இருந்திருந்தால், சந்திரபாபு நாயுடு காங்கிரஸ்லேயே இருந்து இப்ப ராஜசேகர ரெட்டி எப்படி அத்தியுனி வருஷம் போராடி இது பவருக்கு கொண்டாந்தாரு, அந்த மாதிரி சந்திரபாபு நாயுடு பண்ணியிருந்தா சந்திரபாபு நாயுடு இஸ் எ லீடர். சந்திரபாபு நாயுடு வந்து லாபிஸ்ட், புரியுதா? இப்ப என்டிஆர் மனசை மாத்துறது யாருக்கு சொன்னா என்டிஆர் கேட்பான், என்டிஆர் கிட்ட போய் சேர்ந்துருது. என்டிஆர் கிட்ட சேர்ந்த பிறகு இப்ப என்டிஆர் எல்லாம் தெரியும் இல்லையா, அதனால அந்த காலத்தால் இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு வந்து அது பிடிக்காது சிலதெல்லாம். இப்ப 4 மணிக்கு வந்து பாடுறாருன்னா நீங்க டெய்லி போய் பார்க்க முடியுமா? முடியாது. ஏதோ நீங்க புது ஃபேஸ் ஏதோ அவர் கதை எழுதுறதுக்கு சான்ஸ் கொடுக்குறாருன்னா 4 மணிக்கு போவீங்க, தலையை தேங்க டெய்லி 4 மணிக்கு போவீங்களா? முடியாது. சந்திரபாபு நாயுடு வந்து அதெல்லாம் வந்து பேர் பண்ணி என்டிஆர் கிட்டேயே அடிமை மாறி இருந்து அப்படியே லாபிங், அதாவது அப்ப வந்து என்ன எலெக்ஷனுக்கு வந்து பெருசா செலவு எல்லாம் கிடையாது, பொடி கிடி பேனர் எல்லாம் வந்து ஹைதராபாத்ல இருந்தே வந்துடும், பெரிய டேபிள் இருக்கும் என்டிஆர் முன்ன. ஆ தமிழு, உங்களை வந்து சித்தூருக்கு போட்டிருக்கிறேன் அப்படின்னு ஒரு கேசட் ஒண்ணு உள்ளார், அந்த கேசட்டை காப்பி பண்ணி அவங்க போட்டுக்க வேண்டியதுதான். போட்டோம்னா எம்எல்ஏ, கறி வெட்டுறவன், கண்டக்டரு, டாக்ஸி டிரைவர் எல்லாம் எம்எல்ஏ ஆனாங்க. அப்போ அது ஒரு சீசன். அதுக்கப்புறம் என்னடா ஆகுதுன்னா என்டிஆர் ஓவர் கம் பண்றதுக்கு காங்கிரஸ்காரன் கொஞ்சம் பணம் செலவு பண்றான். இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஊர்ல தெரியும் ஆதிகேசன் வேணும், ஆதிகேசன் வேணும் வந்த பிறகு கொஞ்சம் மானிட்டைஸ் ஆகி போச்சு பாலிடிக்ஸ், புரியுதா? அதுக்கு முன்ன சீக்கிரமாவே வந்து தயிர் சோறு இருந்து பாய் சோறு தான் கொடுப்பாரு எல்லாருக்கும். ஆதிகேசன் நாயுடு வந்த பிறகு பிரியாணி கொடுக்குற மாதிரி ஆகி போச்சு நிலமை. இப்ப இப்படி இருக்கும்போது என்டிஆர் என்ன பண்றாருன்னா 1994 வரும்போது சொல்றாரு, டேய் கட்சிக்கு பணம் வேணும், அதுக்கிட்டு இன்னைக்கு 10 லட்சம் கொடுத்துட்டு நாளைக்கு சிஎம் போய் உட்கார்ந்த உடனே மறுநாள் வந்து என் வெளில வந்து கால் மேல கால் போட்டு உட்கார விடாரு, அந்த மாதிரி ஆளுகிட்டெல்லாம் பணம் கேட்காதீங்க. யாருக்கு என் மேல மரியாதை இருக்குதோ அன்புக்குதோ, யாருக்கு காங்கிரஸ் மேல கருப்பு இருக்குதோ அவங்ககிட்ட வாங்குங்கடான்னு. இப்போ அந்த பணத்தை போய் என்டிஆர் கொடுக்க முடியுமா எம்எல்ஏக்கு? ஓ அதனால சிங்கம் மாதிரி வாழ்ந்துட்டான். தமிழோ நீ கேசட் தீஸ்கல்ல நியோஜகவர்க்கம் தான் விநியோகிச்சுக்கோ ஆசிஸ்டு அப்படின்னு சொல்ல முடியுமா? அதனால வந்து சந்திரபாபு நாயுடுக்கு பொறுப்பு கொடுத்தார், பொறுப்பு கொடுத்தார். சந்திரபாபு நாயுடு பணம் கொடுக்குறப்ப என்னடா ஆகுதுன்னா சந்திரபாபு நாயுடே கொடுத்த மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுத்துருக்கு எம்எல்ஏக்கு. அப்படி லாபிங் பண்ணி என்டிஆர் ஆப்படிச்சு வா ஏடிஎம்கே கேஸ் உண்மை நடந்திருந்தா இருக்குது, சீனிக்க கேஸ் இடிடிவி தினகரன் தான் இவங்க ஒண்ணு. என்டிஆர் கேஸ் எல்லாம் 3 மாசத்துல முடிச்சிட்டானுங்க. கட்சி சந்திரபாபு நாயுடுக்கு, பார்ட்டி ஃபண்டு சந்திரபாபு நாயுடுக்கு, என்னடா மேட்டர்னா லாபி. அதே மாதிரி கூட அதான் சொல்றது 99 வரும்போது வந்து என்னடா ஆகுதுன்னா பிஜேபியோட அலையன்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் பாருங்க ஆளே அட்ரஸ் இல்லை. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, 2014 இப்படி பார்த்தா மோடிக்கு ஃபேமு, மோடி நல்லவர் வல்லவர் உத்தமர் ஜூரி புலி சிங்கம் வித்வான் வில்வெட்டு ஓடுக்குது, கப்புனி ஒரு மோடியோட போய் மிக்ஸ் ஆயிட்டாரு, அந்த வேவ்ல வந்துட்டார். சந்திரபாபு நாயுடு இஸ் ஆல்வேஸ் எ லாபிஸ்ட். இந்த பாயிண்ட வந்து ஜெகன்மோகன் ரெட்டி புரிஞ்சுக்கல. ஜெகன்மோகன் ரெட்டி என்ன நினைச்சீங்கன்னா நம்ம சிஎம் ஆயிட்டோம், இனிமே நம்ம வச்சிருந்தான் சட்டம், அது கிடையாது, லாபிங் முக்கியம். ஜெகன்மோகன் ரெட்டிக்கு வந்து சரியா சேனல் கிடைக்கல போனது. இப்போ ஆரம்பத்துல வந்து இப்போ சோனியா காந்தி கிட்ட தகராறு வர்றதுக்கு காரணம் என்ன, இவனுக்கு அங்க லாபி பண்றதுக்கு ஆள் இல்லை. ஒய் எஸ் ராஜசேகர் ரெட்டி எதுக்கு அத்தனை வருஷம் எது கட்சி தலைவரா இருந்தாரு? கட்சி ஜெயிச்சப்பெல்லாம் யாரதான சிஎம் ஆகினாங்க, ராஜசேகர் ரெட்டி ஆகல இல்லையா? நரசிம்மாராவே ஏடா மீசல் ஆயிடறாள் ஏதாவது ராஜசேகர் ரெட்டி இல்லடா பேசறதுக்கு ஆள் இல்லை. எப்போ வந்து நரசிம்மராவுக்கும் சோனியா காந்திக்கும் கேப் வந்து
சோனியா காந்தி உண்டாங்க போனாலே நரசிம்மராவ போச்சுக்குவாருன்ற கண்டிஷன்ல ராஜசேகர ரெட்டி போய் க்ளோஸ் ஆகுறாரு சோனியா காந்தி. அப்படியே அது ஒர்க் அவுட் ஆச்சு. அந்த மாதிரி ஜெகன்மோகன் ரெட்டிக்கு வந்து லாபிங் இல்ல. அதுக்கப்புறம் அப்புறம் என்ன பண்ணலன்னா இப்ப சென்ட்ரல் கவர்மெண்டோட சரியான லாபிங் மெயின்டைன் பண்றோம். இப்ப இங்க கண்ணா லட்சுமி நாராயண என்ன புலியாசம் போட்டாலும் சென்ட்ரல் இருந்து ரெஸ்பான்ஸே இல்ல. என்ன மேட்டர் லாபிங் ஜெகன்மோகன் ரெட்டி நம்பாது. ஜெகன்மோகன் ரெட்டி நம்பாது.